என்னது, ஒரு பெண்மணி மேல எந்த அளவுக்கு சேர்த்து வாரி பூசணுமோ பூசுறாங்க. அப்ப அண்ணாமலை வந்து சொன்னாரு, பாஜக வந்து எந்த மத்த பெண்மணிக்கு எந்த பிரச்சனை வெட்டும் குத்தும் பேசினாரு. அப்ப அண்ணாமலை வந்து இந்த அளவுக்கு பெண்ணுக்கு வந்து தவறா பேசுது சரியா, இல்ல அந்த சூர்யா சிவான்றவரும் அந்த ஜெய்சந்திர ரெண்டு பேர் வந்து நான் பூசுற வாசல்ல காது கருகுற மாதிரி அந்த அளவுக்கு தீத்தரமா ஆடியோ பேசிட்டாங்களே. அப்ப அண்ணாமலை அவருடைய கத்தி இன்னும் சாணம் புடிச்சுன்னு இருக்கிறாங்களா? அப்ப அவர் கத்தி அங்க பாயணுமா பாய கூடாதா? நாங்க யாராச்சும் சொன்னோமா பெண்களுக்கு தப்பா தப்பு வெட்டு நாங்க அண்ணாமலை யாராவது சொன்னோமா? இல்ல இல்ல. அப்போ அண்ணாமலை சொன்னாரு நான் வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அண்ணாமலை செய்யற தவிர ஆடியோ வீடியோ இருந்தா நீங்க வெளியிடுங்க மேடம், நீங்க நாங்க வரோம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. ஒரு பெண்ணா இருந்தா எப்படி என்ன பேசலாமா? இப்ப நீங்க இதை கேட்கலாம், அது உண்மையாதான மேடம் நீங்க நினைச்சிருவீங்க, எல்லாரும் நினைப்பாங்க. நீங்க அந்த பாஜக இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு தூக்கி பாவம் உங்களை புடிச்சாங்க, நீங்க பெண்களுக்காக உங்களால எவ்வளவு பண்ண முடியும் எவ்வளவு பேசணும் சப்போர்ட்டா நீங்க பேசுறீங்க. இப்ப அவங்க பண்ண குளறுபடியில நீங்க அங்க புடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில பேசும்போது உங்களை வெளியேற்றுறாங்க. ஆனா நீங்க வெளியே வந்த உடனே அங்க இருக்கிற தவறுகளை ஒரு தைரியத்தோட, ஒரு பெண்மணி இருந்தாலும் கூட ஒரு தைரியத்தோட பேசுறீங்க. அதை எதிர்கொள்ள முடியாம இப்ப ஏதோ ஒரு கூட்டத்தை வச்சாங்கன்னா அந்த கூட்டத்துல இப்ப மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இது போல உங்க பேர் எல்லாம் மென்ஷன் பண்ணி அது போல துபாய் ஓட்டல வந்து என்ன நடந்திருக்கு எல்லாமே தெரியுங்க மாதிரி சொன்னதான் ஒரு நக்கீர தன்னுடைய அந்த பத்திரனுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் வந்து மிஸ்டர் பிரகாஷ்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு மேடம். நீங்க பாஜக இருக்கிற வரைக்கும் தங்கச்சி சகோதரின்னு சொல்லும் போது வெளியேறி ஒரு உங்களுடைய ஜனநாயக ரீதியான ஒரு கருத்துக்களை பதிவிட்டா, அப்ப உங்களுக்கு எதிர்க்க இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெண்மணிய ஒரு பெண்ணியத்தை கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுந்தா அவர் பேசுறாரு. இது எந்த வகையில மேடம், மேடம் நீங்க அந்த அளவுக்கு அந்த கட்சிக்காக அவ்வளவு ஒழிச்சிருக்கிறீங்க, ஒரு இளம் நடிகை இருக்கும் போது உங்களுடைய பியூச்சரே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க சினிமா துறையில கோலசிக்காம எல்லாத்தையும் திறந்துட்டு நீங்க அங்க போனீங்க. அப்போ இந்த சூழ்நிலை நீங்க எவ்வளவு விமர்சனங்களை பொதுத்தளத்துல சம்பாதிச்சிருப்பீங்க, பிஜேபிக்கு ஆதரவா பேசும்போது எவ்வளவு பொதுத்தளத்துல மீம்ஸுகளும் விமர்சனம் சமாளிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இருந்து எனக்கு பிடிச்ச கொள்கைதான் சொல்லி நீங்க அங்க பயணிப்பீங்க. கருத்து வேறுபாடா வந்து அவங்க உங்களை சசனம் பண்றாங்க, நீங்க வெளியில வரீங்க, வெளியில வந்து உங்களுக்கான உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு யாரு தவறு பண்றா உங்க மேல தவறு நீங்க பொதுமக்கள் மத்தியில நீங்க பத்திரிகை ஊடக மத்தியில நீங்க நிரூபிக்கிறீங்க. அப்போ நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை பாஜக மாநில தலைமையோ அல்லது தலைவரோ இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கலாம். இது போல பேசுறதா நக்கீரம் போன்ற மிகப்பெரிய சேனல்ல பேசுறாங்க. அப்ப நக்கீரம் போன்ற சேனல்ல பேசுறவங்க வந்து அண்ணாமலை அவர்களை பேசாம அவர் பேச முடியுது, ஏன்னா சமுதாயத்துல நக்கீரன் சொன்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல அந்த பத்திரிகை ஒரு மதிப்பு உண்டு. ஏன்னா அவங்க பல உண்மை தன்மையில இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஆண்டு காலமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க உண்மை நிலவரத்தை. இப்ப பாஜக அண்ணாமலை அவர்கள் பேசாமல அவரு திரு பிரகாஷ்ன்றவர் அது மாதிரி பேச வாய்ப்பு தெரியவில்லை மேடம். இது எப்படி மேடம் மீண்டும் மீண்டும் உங்க மேல சேர்த்து வாரி பேசுறது? இது இதுதான் ஒரு ஜனநாயகமா? இதே அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தா நான் நாக்க வெட்டும் கையை வெட்டும் பேசினாரா இல்லீங்களா? திமுக தோழமே இருக்கிறோம், தேசிய முன்னேற்ற கட்சி நடத்துறோம். இப்போ பாஜக இருக்கும் போது விமர்சனம் மேல 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆனா வெளியில வந்து ஒரு பெண்மணியா ஒரு சராசரி ஒரு பெண்மணியா உங்களுக்கு ஆளும் எதுவுமே நீங்க பேசாம நிரூபிக்காம ஒரு சராசரி பெண்மணியா அங்க இருக்கிற தவறை நீங்க சுட்டி காட்டுறீங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்தை நாங்களும் உங்களுக்கு துணை கவர்ணமா வரக்கூடாதா? இதை நீ இப்பதான் ஒரு 10 நிமிஷம் காலையில பாக்குறேன், எனக்கு வயிறு எரியுது மேடம், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. என்னது, ஒரு பெண்மணி மேல எந்த அளவுக்கு சேர்த்து வாரி பூசணுமோ பூசுறாங்க. அப்ப அண்ணாமலை வந்து சொன்னாரு, பாஜக வந்து எந்த மத்த பெண்மணிக்கு எந்த பிரச்சனை வெட்டும் குத்தும் பேசினாரு. அப்ப அண்ணாமலை வந்து இந்த அளவுக்கு பெண்ணுக்கு வந்து தவறா பேசுது சரியா, இல்ல அந்த சூர்யா சிவான்றவரும் அந்த ஜெய்சந்திர ரெண்டு பேர் வந்து நான் பூசுற வாசல்ல காது கருகுற மாதிரி அந்த அளவுக்கு தீத்தரமா ஆடியோ பேசிட்டாங்களே. அப்ப அண்ணாமலை அவருடைய கத்தி இன்னும் சாணம் புடிச்சுன்னு இருக்கிறாங்களா? அப்ப அவர் கத்தி அங்க பாயணுமா பாய கூடாதா?
நாங்க யாராவது சொன்னோமா பெண்களுக்கு தப்பா தப்பா வெட்டுனாங்க அண்ணாமலை யாராவது சொன்னோமா? இல்ல இல்ல. அப்போ அண்ணாமலை சொன்னாரு நான் வெட்டுவேன் குட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அண்ணாமலை செய்யற தவிர ஆடியோ வீடியோ இருந்தா நீங்க வெளியிடுங்க மேடம், நீங்க நாங்க வரோம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. ஒரு பெண்ணா இருந்தா எப்படி என்ன பேசலாமா? ஒரு பெண்மணி மலை எப்படி குட்டச்சாட்ட வைக்கலாமா சார்? அந்த புத்தி எனக்கு இல்லையே சார். ஆடியோ ரெக்கார்ட் பண்றதோ வீடியோ ரெக்கார்ட் பண்றதோ இல்லங்க. இல்லங்க, நீங்க ரெக்கார்ட் பண்றது ஆச்சுன்னா உங்களுக்கு இருக்குன்னு அந்த அத்தோட சொல்ல வரலங்க. அவர் மனவேதனில பேசுறேன் நானு. அரசியல் கருத்தில் ரீதியா எதிரணி கொள்கையில இருக்கிறீங்க, அட்டாக் பண்ண முடியுமாங்க? அது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செயல்? கருத்தில் ரீதியா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நாங்க திராவிட சார்ந்து பேசுறோமா? நாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம், தவறு இல்ல. உங்களை பர்சனல் அட்டாக் பண்றது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு செயல் சொல்லுங்க. அவர் அமர் பிரசாத் ரெட்டி தான் இருக்குதுன்னு பேசி வச்சிருக்காரு. அவர் அந்த நத்திரனுடைய சீப் போட்டு கபடி லீக் மோசடின்னு சொல்லிட்டு அதுல பல லட்சத்தை அவர் சம்பாதிச்சது அது ஒரு பக்கம் தானே தொடர்ந்து வந்துடுது. அண்ணாமலை அவர்கள் அமர்சதேசர் ரெட்டி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவர் கபடி பிரதமர் மோடி அவருடைய கபடி கோப்பை நிகழ்ச்சி பண்ணாங்க பல லட்சம் ஓயிலன்னு சொல்லிட்டு எத்தனையோ தனியார் யூடியூப் சேனல்ல இதற்கு ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே ரெட்டி மேல ஒரு அண்ணாமலை அவர் நடவடிக்கை எடுக்கல? நீங்க இதெல்லாம் கேளுங்க. நீங்க ஆனா நீங்க தான் அவனால பாதிக்கப்பட்டிருக்க, முக்கியமா நீங்க கேட்கணும். நாங்க எல்லாம் கேட்டுட்டோம். அப்ப அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு வந்து ரெட்டிக்கு ஒரு நியாயம், சூர்யா சிவாக்கும் டெய்ஸுக்கு ஒரு நியாயம், இதுல பெண்மணி அப்பாவி பெண்மணி காயத்ரி ரகுராமுக்கு ஒரு நியாயங்களா சொல்லுங்க பாக்கலாம். இப்ப என்ன காணொலி பாக்குறேங்க, உங்க சொந்த பந்தத்துல எவ்வளவு மனவேதனை போடுவாங்க அந்த காணொலி பார்க்கும்போது. அண்ணாமலை இது மாதிரி பேசிருக்கா ஆதாரப்பூர்வமா இருக்குன்னு அவர் காணொலி பேசுறாரு நக்கீருங்களா? அப்ப நீங்க ஒரு பெண்மணியா இருக்கீங்க, உங்க சொந்த பந்தம் எல்லாம் எவ்வளவு இதுல மனவளர்ச்சிக்கு ஆளா இருப்பாங்க சிந்திச்சு பாத்தீங்களா? இப்ப பாதிக்கப்பட்ட நீங்க மட்டும் கிடையாதுங்க, உங்க தாய் தப்பு இருப்பாங்க, உங்க சகோதர சகோதரர் இருப்பாங்க, அக்கம் பத்துல இருப்பாங்க, உங்களோட பியூச்சர் பப்ளிசிட்டி எல்லாமே தானே பாதிக்கப்படுது. அப்ப எப்படி ஒரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெண்மணி மலை எந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வச்சுதான் அவர் பேசியிருக்கிறாரு? ஏன் இதை அண்ணாமலை அவரை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நக்கீரம் போன்ற பெரிய புத்தகத்துல மீடியால இருக்கிறவங்க கண்டிப்பா போய் சொல்றது வாய்ப்புல மிக மிக குறைவு மேடம். அப்ப இவரு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் அதிகாரப்பூர்வம் அவர் பேசியிருக்கிறாரு, வயிறுல ஓடி இருக்கு. நானா கேக்குற ஒரு பெண்மணி பிடிக்கல கருத்தல் ரீதியா பேசுங்கன்ற. அப்போ ஏன் இன்னும் தேசிய அளவில் அண்ணாமலை அவர்கள் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல? ஏன் அதே போல இவரு சீனியர் அந்த மிஸ்டர் கே டி ராகவன் சொல்லிட்டு அப்போ திட்டமிட்டு தான் அவர் அண்ணாமலை தான் இது போல செய்ய சொன்னாருன்னு சொல்லிட்டு மதன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அப்பயே எல்லாம் காணொலி பேசினார் இல்லைங்களா? ஏன் உங்க தேசிய தலைமை அப்பயே அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு உங்களை மாதிரி அப்பா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். ஊர் உலகம் பார்க்கும்போது அசிங்கசியமா அக்காவும் தம்பி பேசுறத ஒரு ஆடியா விட்டுட்டு அதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத நாங்க தங்கச்சி அக்கான்னு பேசினாங்க. ஆனா ஒண்ணுமே தப்பே செய்த உங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்ப மதன் ரவிச்சந்திர வந்து அண்ணாமலை சொல்லிதான் வீடியோ ரிலீஸ் பண்ண, அண்ணாமலை தான் இதுக்கு முழு காரணம், அவர் சொல்லிதான் இந்த வேலையை நான் பண்ணனு சொல்லி மதன் ரவிச்சந்திர அப்பயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல்ல. அப்ப உங்க தேசிய தலைமை அப்பயே ஏன் அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்கல? இப்ப இந்த வாதத்துல நீங்க முன்னையுங்க மேடம், உங்க மேல எந்த தவறு இல்லைன்னா நாங்க பேசுறோம். கருத்தல் ரீதியா ஆயிரம் நீங்க பேசிருக்கலாம், திமுக விமர்சனம் பண்ணிருக்கலாம், அதிமுக விமர்சனம் பண்ணிருக்கலாம், பேசுற தேசிய முன்ன எங்களை போன்ற தம்பிங்களோட சகோதரர்களோட நீங்க விமர்சனம் வச்சிருக்கலாம், அது வேற, அது அரசியல் விமர்சனம். எப்படி ஒரு பர்சனல் ஆட்டம் நியாயம் ஒரு பாஜக கட்சி நியாயம்னு சொல்றீங்க? அப்ப மாநில தலைவருக்கு ஒரு நியாயம், அது கீழே இருக்கிற ஒரு நியாயமாங்க? பல லட்சம் ஊழல் பண்ணதா சொல்றாங்க அமர் பிரசாத் ரெட்டி அந்த பிரதமர் கபடி கோப்பையில. அப்போ அது அவருக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சு அல்லது அவர் மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல? சொல்லுங்க மேடம், நீங்க இந்த வாதத்தை முன்வைங்க, நீங்க பேசுங்க மாநில தலைமை கிட்ட, இது என்ன நியாயம் நீங்க கேளுங்க. எங்களுக்கு வயிறு வருது மேடம் இந்த மாதிரி உங்களை பத்தி பத்தும் போது. கண்டிப்பா கண்டிப்பா நான் கேக்குறேன். நீங்க மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இது கண்டிப்பா கேளுங்க. பல லட்சம் ஓயல் பண்ணது அமர் பிரசாத் ரெட்டி வந்து இந்த அளவுக்கு வந்து பொது தளத்துல இருந்து எத்தனை பேர் ஆதாரத்தோட வீடியோ பேசுறேன், என்ன அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? தேஜி சூர்யா மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அசிங்கசமா பேசினாங்களே, நான் சம்பந்தம் இல்லாத என்ன மட்டும் நீக்கினீங்களே கட்சி விட்டு 6 மாசத்துக்கு. அப்போ நீங்க மதன் ரவிச்சந்திரன் தேசிய தலைமையில புகார் கொடுங்க. மதன் ரவிச்சந்திரன் இது போல சொன்னார், அண்ணாமலை தான் முழு காரணம் சொன்னாரு. அப்படியே தேசிய தலைமை ஒண்ணு நீங்க நடவடிக்கை எடுக்கல, இது காரணம் அண்ணாமலை தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு மதன் ரவிச்சந்திரன் சொன்னார் இல்ல, இதெல்லாம் நீங்க உங்க மாதத்தை முன்னெடுத்து எடுத்து பேசுங்க மேடம். கண்டிப்பா அப்ப இது உண்மையா போய் அவர் பேசுறதுனால தானே அவர் பேசுறாரு.
இவர் எப்படி இவர் இவர் என்ன அர்த்தத்துல அது மாதிரி பேசினாரு? அப்ப நீங்க துபாயில தப்பு பண்ணாம அர்த்தமா தானே பொதுமக்கள் பாதி பேர் விவரம் தெரியும் தப்பா நினைப்பாங்க. அது கரெக்ட் தான். இது உங்க தாய் தப்ப எவ்வளவு ஃபீல் பட்டிருப்பாங்க இதனால. இது உங்களை எவ்வளவு பேர் அசிங்குது உங்க வீட்டுல? அப்ப அந்த கட்சிக்காரங்க ஓழைக்கு பண்ணி இது மாதிரி எல்லாம் பேசுவாங்களா? சொல்லுங்க மேடம். நீங்க கண்டிப்பா பேசுறேன். துபாயில நடந்தது உண்மைன்னு நினைச்சுப்பாங்க பாதி பேரு. இல்ல கண்டிப்பா பேசுறேன் பேசுங்க. துபாய் ரூம்ல என்ன நடந்ததுக்கு எனக்கு தெரியும் சொல்றது உண்மையா நினைச்சிருவாங்க. இப்ப உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அது? இப்ப நீங்க இதை கேட்கலாம் அது உண்மையா தானே மேடம் நீங்க நினைச்சிருவீங்க? இப்ப எல்லாரும் நினைப்பாங்க பேசுவீங்க. அப்ப உங்களை எவ்வளவுதான் கொச்சப்படுத்த முடியும்? என்னுடைய சகோதரி இது போல தைரியமா பேசுறேன். நீங்க தயவுசெய்து பேசுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பா பேசுறேன். நன்றி நன்றி மேடம். நீங்க டெல்லிக்கு தலைமை கொடுங்க முதல்ல எல்லா புகாரும் கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துட்டீங்களா டெல்லியில? நன்றி மேடம் நன்றி மேடம். நன்றி.